ஆறு படையப்பனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையை, கவலைப்படும் பொழுது நீ என்ன பேசுகிறாய் என்பதை கவனித்து பேசு. இயற்கையும் வாழ்க்கையும் ஒன்றுதான். ஏனென்றால் இருளும் ஒளியும் மாறி மாறி வருகிறது அல்லவா? கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். பிள்ளையே, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது. குழந்தையே, உன்னுடைய நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீயே கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. அதனால் மனம் தளராமல் தைரியத்தோடு போராடு. குழந்தையே, உனது வாழ்க்கையில் வரும் பல கேள்விகளுக்கு விடை தேட முடிவதில்லை. விடை தேடிய போதும் கிடைத்ததில்லை. ஆனால் பல அனுபவங்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் உன் தேவை முடியும் வரை உன்னை ஆதரிப்பார்கள். அவர்களின் தேவை வெற்றி கண்டதும் உனது செயல்களை குறை கூறுபவர்களே இருக்கின்றார்கள். குழந்தையே, நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ நீயாகவே இரு. உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனைகள் புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் பொழுது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. யாரிடமாவது உன் கஷ்டங்களை சொல்லி அழ வேண்டும் என்று உன் மனம் துடிக்கும் பொழுது என்னிடத்தில் உன் கஷ்டங்களை கொட்டி தீர்த்துவிடு. குழந்தையே, உனக்கு எனது வார்த்தைகள் ஆறுதலாய் இருக்கும். என் ஆறுதல் வார்த்தைகள் யார் மூலமாவது உன் செவிகளில் சேர்க்கப்படும். இதோ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் எந்த வார்த்தை கூட உனக்கான என் பொன்னான வார்த்தைகள் தான். குழந்தையே, உனக்கு எது தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியம் செய்தவர்களே என்னை அறிந்து கொள்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் நான் நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன், விரும்பியதை நடத்தி கொடுப்பேன்.